ஹிந்தி சினிமா, தமிழ்நாட்டை கோலிவுட், தெலுங்கு தேசத்தை டோலிவுட், கன்னட சினிமா உலகத்தை சாண்டல்வுட், மலையாள திரையுலகத்தை மல்லுவுட்னு ஷார்ட் ஃபார்ம்ல சினிமாக்காரங்க பேசிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? பாலிவுட். பாலிவுட்காரங்க பாம்பே சினிமா உலகத்தை ஏன் அப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு ஆராய போனா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது இங்கிலீஷ்காரங்க அவங்க சினிமா படம் பிடிக்கிற ஏரியாவையும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை கடைபிடிக்கிற சகலத்தையும் ஹாலிவுட்னு ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வியாபார ரீதியாக டைட்டில் வச்சுக்கிட்டாங்களாம். நாம ஏன் அதே மாதிரி பாம்பே மார்க்கெட்டை பாலிவுட்னு மாத்திக்க கூடாதுன்னு மாத்தினது தானா பாலிவுட். ஆங்கில படங்களுக்கு இணையாக ஹாலிவுட் போல இப்போது பாலிவுட்டும் மிகப்பெரிய பட்ஜெட் படங்களை உருவாக்குற சினிமா ஃபேக்டரி போல ஆயிடுச்சு. பொதுவாக சென்னை பொண்ணுங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தால் மதிக்கவே மதிக்காது தமிழ் திரையுலகம். இங்கே இருக்கிற சினிமாக்காரங்களுக்கு தமிழ் புரியாத, தமிழ் பேசினா தமிழ் தெரிஞ்சவங்கலாம் மயங்கி விழுற அளவுக்கு தமிழை கொலை பண்ணுற வடநாட்டு அல்லது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பொண்ணுங்களுக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தமிழ்நாட்டில் பிறந்து நடிக்க ட்ரை பண்ணி தோத்து போனவங்க புலம்பிட்டு இருக்கிற விஷயம். ஆனால் இவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சினிமாங்கிறது ஆட்டம் இல்லை, முழுக்க முழுக்க ஸ்கேட்டிங் கேம் கிரவுண்டு. இங்கே கீழே விழாம தன்னையும் காப்பாற்றிக்கிட்டு ரேஸில் முன்னுக்கு வர்றது தான் கோலே தவிர, இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தாலாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற விஷயம்தான். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நடிகை சமந்தா. அழகப்பன் சாருக்கு ரெண்டு பசங்க, உதயான்னு ஹீரோவை கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவரும் சாரோட பையன்தான். உதய மாதிரி விஜய் நடிகராகாம இயக்குனர் ஆனதுல அழகப்பன் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான அழகப்பன் சார் குடும்பத்தில் போன அமலாபால், சிவகுமார் சார் வீட்டில் போன ஜோதிகா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அட்டகாசமாக காலத்தை தள்ளிடுவாங்கன்னு பார்த்தா போன கொஞ்ச நாள்லயே பேக் டு த பெவிலியன். பேப்பர்லலாம் பிரிஞ்சுட்டாங்க விஜய் அமலாபால்னு வந்ததும் ரசிகர்களுக்கு பயங்கர குஷி. விவாகரத்துக்கு என்ன காரணம்னு நமக்கு எதுக்கு, அது அவங்க பர்சனல். ஆனால் என்ன சந்தோஷமான விஷயம்னா, அமலாபால் திருப்பி நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லி காசு அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. எப்படிப்பட்ட கிளாமர் கேரக்டர் ஆனாலும் இனிமேல் கலக்கலான அமலாபாலாக என்னை எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. மேடம் எடுத்த முடிவுக்கு தமிழ்நாட்டில் என்ன வரவேற்பு இருக்குதோ இல்லையோ, தெலுங்கு நாட்டில் விசில் பறக்குது. டைரக்டர் விஜய் ஜெயம் ரவியை வச்சு அடுத்த படத்துக்கு ஷூட் கிளம்பி போயிட்டாரு. அமலாபால் தெலுங்கு படத்துக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஊர்பட்ட கூத்தாடிக்கு என்ன உள்ளுக்குள்ள பிரச்சனைனாலும் மக்களை சந்தோஷப்படுத்துகிற விஷயத்தில் மும்முரமாக இருக்காங்கன்னு பழைய பழமொழி மாதிரி டைரக்டர் விஜய் அமலாபால் சோகத்தையெல்லாம் மறந்து மறுபடி சாதனை படைக்க வாழ்த்துக்கள். If you enjoyed this video, kindly like, share, comment. And for further our interesting videos, subscribe our channel below.